வணக்க மக்களே, பப்பாளி பழமும் அதனுடைய ஆபத்தும் அட என்னங்க சொல்றீங்க, பப்பாளி பழத்துல ஆபத்தா அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுதுங்க மக்களே. பப்பாளி பழங்கள்ல ஆபத்து கிடையாது, ஆனா பப்பாளி பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சில சாப்பிடக்கூடாத உணவுகள் எல்லாம் இருக்கு. அந்த உணவுகள்லாம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும். பப்பாளி தற்போது எல்லா காலங்களிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம், மலிவானது அப்படின்றத விட இனிப்பானது, சத்துக்களுக்கு குறைவே இல்லை. பப்பாளி சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இந்த பழம் வயிற்றுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இதை சாப்பிட்றதால செரிமானம் மேம்படும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், முதுமையை தடுப்பதில் உள்ளிட்ட பல நன்மைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழங்களை எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்ட பிறகு தவிர்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. நீங்கள் செய்யக்கூடாத, நீங்கள் சாப்பிடக்கூடாத சில உணவுகள் இருக்கு, அதை நீங்கள் சாப்பிட்றதால உங்களுக்கு தீமை தான் ஏற்படும். ஸோ அப்படிப்பட்ட பப்பாளி சாப்பிட்ட பிறகு என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி வாங்க விரிவாக பார்த்துடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு எச்சரிக்கை பதிவும் ஒரு ஆரோக்கிய பதிவும் கூட. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பால் பொருட்களை சாப்பிடக்கூடாது. பால், தயிர், பாலாடை கட்டி, வெண்ணெய் போன்ற எந்த பால் பொருட்களையும் நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே சாப்பிடக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் அந்த பால் பொருட்களை ஜீரணிக்க ரொம்பவே கஷ்டப்படும். இதனால் பப்பாளி என்னதான் செரிமான அமைப்புக்கு நல்லது அப்படின்னாலும் பப்பாளி பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய பால் பொருட்களால் உங்களுக்கு ஜீரணம் ரொம்பவே கஷ்டமாயிடும். பப்பாளி பழத்தை சாப்பிட்டது பிறகு நீங்கள் ஏதாவது பால் பொருட்களை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது செரிமான அமைப்பை பாதிக்கும். இதனால் உங்களுக்கு வாயு பிரச்சனையும் ஏற்படும். ஸோ நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் பால் பொருட்களை சாப்பிட்றீங்க அப்படின்னா பல மணி நேரம் இடைவெளி விட்டு தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது பப்பாளியையும் வெள்ளரிக்காயும் நீங்கள் சாப்பிட்ட பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் வெள்ளரிக்காயும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளரி பழமோ வெள்ளரிக்காயும் நீங்கள் சாப்பிட்றத தவிர்க்கணும். வெள்ளரிக்காயில் அதிக நீர் சத்து இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்கள் வயிற்றில் போயிட்டு தங்கிடும். ஸோ இந்த வயிற்றில் அந்த நீர் சத்து போய் தங்குறதால இது வாயு, வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஸோ பப்பாளி சாப்பிட்ட பிறகு வெள்ளரி சாப்பிட்றதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. பப்பாளியும் குளிர்ந்த நீரையும் நீங்கள் குடிக்கக்கூடாது. ஸோ பப்பாளி பழத்தையும் சில் வாட்டரையும் நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட உடனேயே குளிர்ந்த நீரை நீங்கள் குடிக்கிறதால பல செரிமான பிரச்சனைகளை அது உங்களுக்கு உண்டாக்கும். அதோடு உங்களுடைய மெட்டபாலிசம் இருக்குது பார்த்தீங்களா, வளர்ச்சிதை மாற்றத்தை உங்களுக்கு பாதிக்கும். ஸோ டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை அஃபெக்ட் பண்ணும். பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணீரை நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர், வெது வெதுப்பான நீரை நீங்கள் குடிங்க. சில் வாட்டர், குளிர்ந்த நீரை நீங்கள் குடிக்காதீங்க. நீங்கள் ஹாட் வாட்டர் குடிக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் நீங்கள் சில் வாட்டர் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனையை ஏற்படுத்தும். அதுக்கடுத்து பப்பாளியையும் முட்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட பிறகு உடனேயே நீங்கள் முட்டையை சாப்பிடக்கூடாது. முட்டையை நீங்கள் ஒருவேளை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பல பிரச்சனைகளை உங்களை சந்திக்க வச்சிடும். அது என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இது அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுக்கடுத்து பப்பாளியையும் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தன்மை கொண்ட பழங்களையும் நீங்கள் வந்து உடனே சாப்பிடக்கூடாது. இப்போ நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் தக்காளி அப்படின்றது போன்ற பழங்கள்லாம் எடுத்துக்கூடாது. இது அனைத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் நிறைந்திருக்கு. பப்பாளி சாப்பிட்டதுக்கப்புறம் அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நெஞ்சரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பப்பாளியினுடைய ஆரோக்கிய நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பல வகைகளில் இருந்தாலும் பப்பாளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது இது உங்களுக்கு தீமை தான் ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் பப்பாளியை வேண்டி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டு எச்சரிக்கையாக பப்பாளி எச்சரிக்கையாக நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.